ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் சென்னை சேல் ஆரம்பிக்கலாமா? நான் வந்து 9 வயசப்போ வந்து சென்னையில் ஒரு கான்சர்ட்காக வந்திருந்தேன். அப்போ வந்து கலைஞர் தாத்தா வந்து நான் வாசிக்கிறத பார்த்தாங்க, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, பெண்கள் வந்து எந்த துறையில் என்டர் ஆனாலுமே அந்த துறையின் பார்வை வந்து ஆழமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. ஜென்ஸ் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிப்பாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன் வந்து லேடிஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறது இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ரொம்ப வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த காலத்துலேருந்தே வந்து இது வந்து யாரும் வாசிக்கிறது இல்லை, ஏன்னா ரொம்ப வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ நான் ஏன் இது வந்து என்னால் வாசிக்க முடியாதா அப்படின்னு நான் சேலஞ்சிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 150 ஸ்டேஜுக்கு மேலே வாசிச்சிருக்கேன். 2 டைம்ஸ் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன், 1 டைம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். 13 வயசப்போ அமெரிக்காவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவியான தமிழ் இசைக்கருவியை அங்கே வாசித்தேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலை இளமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. கலை இளமணி? இவ்வளோ சின்ன வயசில்? இது வந்து நார்மல் டெம்போ. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இப்படி வாசிச்சா எல்லாரோட அட்டென்ஷனும் வந்து இங்கே திரும்பும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மேரேஜ் நடக்கும்போது பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுக்காகவும் இது வாசிப்பாங்க. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை பெண் தவில் வித்வான்கள் எத்தனை பேர் இருக்காங்கப்பா அப்படி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சில பேர் தான். இந்தந்த மாவட்டத்தில் இன்னொரு ஆளுங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அந்த வகையில் இளம் வயதில் முறையாக தமிழ் கற்றுக்கிட்ட ஒரு இளம் பெண், அவங்க வந்து ஏகப்பட்ட மேடை கச்சேரிகள் வாசிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட விருதுகள் ஏகப்பட்ட அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அமிர்தவர்ஷினி அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், என்ன பாலா இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க, அவங்க யார், என்னதான் கதை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இருக்கிற அதே கேள்வி எனக்கும் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க அவங்க கூட தான் போக போகுது. வணக்கம் அமிர்தவர்ஷினி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். உங்ககிட்ட வந்து நான் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, உங்க ஊர் என்ன? நான் வந்து 12th படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அசோகா ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். 11th 12th வந்து நான் ஸ்ரீ சண்முகா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அம்மா வந்து மியூசிஷியன்ஸ், அப்பாவும் மியூசிஷியன், ரெண்டு பேருமே மியூசிஷியன்ஸ் தான். அப்பா நாதஸ்வரம் ஆர்டிஸ்ட், அம்மா வந்து வயலினிஸ்ட். என்னோட சொந்த ஊர் வந்து எட அன்னவாசு. இப்போ அமிர்தவர்ஷினி எப்படி வீட்டில், சுட்டி பெண்ணா சேட்டை பண்ணுற பொண்ணா எப்படி? நான் அப்படிதான், கொஞ்சம் அப்படிதான். கொஞ்சம் அப்படிதான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேராக கேள்விக்கு வந்தலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு பெண்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோங்களேன், ஃபேஷன் ஷோ எடுப்பாங்க, இல்லாட்டி வந்து என்ன மாடல், பிரைடல் மேக்கப், ஸோ அந்த மாதிரி நிறைய கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃபியூச்சர் இப்படிதான் போக போதுப்பா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. பட் நீங்க வந்து, நான் வந்து தமிழ் வித்வானா தான் ஆவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு இந்த கலையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன ரீசன்? நான் வந்து 9 வயசப்போ வந்து சென்னையில் ஒரு கான்சர்ட்காக வந்திருந்தேன். அப்போ வந்து கலைஞர் தாத்தா வந்து நான் வாசிக்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா வாசிக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் வந்து எந்த துறையில் என்டர் ஆனாலுமே அந்த துறையின் பார்வை வந்து ஆழமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் அவங்க சொன்னதுலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸாக வரணும்னு இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே. இப்போ 9 வயசுலேயே நீங்கள் கச்சேரிலாம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா என்ன வயசு இருக்கும்? 7 வயசு இருக்குமா? 8 வயசு இருக்கும் நினைக்கிறேன். 7-8 வயசு. அந்த 7-8 வயசில் நாங்கள்லாம் ஏரியாவில் வந்து அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு சுற்றி தெரிஞ்ச காலம். நீங்கள் அப்போயே வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து தவில் எடுத்து வாசித்து அந்த பழகிற நாட்கள் வந்து வீட்டில் அப்பா அம்மாலாம் என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் வந்து அப்பா அம்மா கூட வந்து சும்மா போவேன். போகிறப்போ வந்து பார்த்தா நிறைய ஜென்ஸ் தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிப்பாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன் வந்து லேடிஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறது இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்து ரொம்ப வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த காலத்துலேருந்தே வந்து இது வந்து யாரும் வாசிக்கிறது இல்லை, ஏன்னா ரொம்ப வெயிட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேங் பண்ணி வாசிக்கிறதுனால அப்படின்னு சொன்னாங்க, வாசிக்க முடியாதுன்னு. ஸோ நான் ஏன் இது வந்து என்னால் வாசிக்க முடியாதா அப்படின்னு நான் சேலஞ்சிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில். அப்புறம் வந்து நல்ல ஃபஸ்ட்டு வந்து என்னோட முதல் குரு வந்து ஆதிச்சபுரம் ஏபி ராமதாஸ் தாத்தா.
அவங்கக்கிட்ட என்னோட ஆரம்ப பாடம் வந்து ஒரு 4 வருஷம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து அவங்க அப்ராட் போயிட்டாங்க. அப்புறம் வந்து நான் என்னோட இன்னொரு குருகிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன், கலைமாமணி கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம் தாத்தா, அவங்க கிட்ட தான் நான் இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவாங்க நிறைய மேடை கச்சேரிகளை வாசிக்கிறாங்கப்பா அப்படின்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கூலில் வந்து என்னை பார்க்குறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். ஏன்னா நிறைய வந்து கான்சர்ட் காம்படிஷனுக்கு தான் போவேன். மந்த்லி ஸ்கூல் மந்த்லினா நான் ஒரு 10 டேஸ் தான் போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் எனக்கு. ஸோ டீச்சர்ஸ்லாம் எப்படி உங்களை பார்க்குறாங்க? டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஸ்கூல் லீவ் போட்டுருவேன், லீவ் போட்டு வந்து எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா, ஏதாவது எனக்கு வரல அப்படின்னா கேட்டால் அவங்க வந்து உடனே சொல்லி தருவாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட், நான் லீவ் போட்டு ஸ்கூலுக்கே போகலனாலும் கால் பண்ணி எல்லா ஹோம்ஒர்க்கும் சொல்லி ரொம்ப ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாப்பா, பொதுவாக 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தவில் வாசிக்க கற்றுக்கும் போது உங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்டே அம்மா கிட்டே இல்லை பொதுவாகவே வந்து எதுக்குமா பொம்பளை பிள்ளை தவில் வாசிக்கலாம் அனுப்புறீங்க, 4-5 இடத்துக்கு யாரும் மேடை கச்சேரிலாம் பண்ணலாம், எதுக்கு பொம்பளை பிள்ளையை நீட்டாக ஒழுங்காக படிக்க வைங்க, அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து பெண்கள் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் சொல்கிறது நான் கேட்குறதில்ல, நான் வந்து வாசிச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எவ்வளவோ மேடைகளை பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய தவில் வித்வான்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அதில் வந்து இவங்க வந்து என்னை பார்த்து என்னை பாராட்டினது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குன்னு அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இருக்காங்களா? நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வாசிக்க போகிறனாலே அவங்களோட வாசிக்கிறேன் அப்படின்னா அவங்க காலைல ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு அவங்களோட வாசிக்கிற எல்லா ப்ரோக்ராமே எனக்கு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் தான். பாப்பா, நீங்கள் முத மேடை ஏறி அந்த கச்சேரியை வாசிச்சிங்களா, அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அர்த்தவாரமங்கலம் கோயிலில் தான் வாசித்தேன். அங்கே தான் எனக்கு அரங்கேற்றம் ஆச்சு. அரங்கேற்றம் அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வாசித்தேன். நிறைய ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க. நான் வந்து அப்பா அம்மா கூட தான் வாசித்தேன். எனக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அர்த்தவாரமங்கலம் கோயிலில் தான். மங்களகரமான ஒரு இடம். இப்போ யாரா இருந்தாலும் கச்சேரின்னு வாசிக்கும் போது அப்படி கொஞ்சம் அப்படி நடுக்கமா வருமே, ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து 1000-கணக்கான பேர் உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ நீங்க உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க அப்ப? ஃபர்ஸ்ட் டைமா? அது ஒரு கோயிலுங்கிறனால ஒரு 150-200 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ராம் வாசிக்க வாசிக்க அது எனக்கே பழகிடுச்சு. எவ்வளவு பேர் இருந்தாலும் அப்படியே பழகிடுச்சு. முதல் டைம் அந்த 200 பேர் வாசிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு, அப்புறம் அப்படியே போக போக பழகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நிறைய கேள்வி கேட்டாச்சு. இப்போ வந்து எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நீங்கள் வந்து எப்படி வாசிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா உங்களோட கச்சேரிகளாக நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம், அப்புறம் யூடியூப்லாம் பார்த்துருக்கோம். பட் எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, ஸோ அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்களுடைய நேரில் ஆசைப்படுறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ இவரை தூக்கி அப்படியே ஆரம்பிங்க. அருமையாக வாசிங்க, ஒவ்வொரு அடிக்கு அப்படியே ஸ்டுடியோ டம்மு டம்முன்னு அதிருது. இப்போ இதெல்லாம் வாசிக்கிறீங்களா, இதுக்கு பேர் என்ன? இப்போ வாசிச்சது வந்து தனியாக ஆவர்த்தனம், ரெண்டாவர்த்தனம் வாசிச்சு குறைச்சிருக்கேன். ஓ, இப்போ நீங்க வாசிங்களா தனியாக ஆவர்த்தனம், இதெல்லாம் எங்கெங்க வாசிப்பாங்க? இது வந்து கோவிலில் வாசிக்கலாம். தனியாவர்த்தனம் வந்து கீர்த்தனை வாசிச்சு முடிச்சதும் ஒரு 10 கீர்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாசிக்கலாம் தனியாவர்த்தனம். ஓ, அந்த மாதிரி தனியாக வாசிக்கலாம் அப்படி. ஓகே. இந்த கல்யாண மண்டபத்துலலாம் கெட்டி மேலே சொல்றப்போ ஒரு அடி அடிப்பாங்கல்ல, அதை கேட்கவே அப்படி இனிமையா இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா அந்த மோல் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டியூனை வாசி காட்ட முடியுமா? அது ஆக்சுவலாக வந்து மேரேஜில் தான் வந்து அது வாசிப்பாங்க. இப்போ நார்மல் டெம்போ போயிட்டு இருக்குன்னா திடீர்னு எல்லாரோட அட்டென்ஷனும் திரும்புறதுக்காக அது வாசிப்பாங்க. இப்போ நான் வாசிச்சு காட்டுறேன். இது வந்து நார்மல் டெம்போ. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இப்படி வாசிச்சா எல்லாரோட அட்டென்ஷனும் வந்து இங்கே திரும்பும். அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மேரேஜ் நடக்கும்போது பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுக்காகவும் இது வாசிப்பாங்க, கெட்டு மேலே வாசிப்பாங்க. ஓ, சூப்பர். எல்லாரும் திரும்பி பார்க்கணுக்கா அப்படியே அந்த ரீதம் மாறும்ல? ஆமாம், டெம்போ மாறும். டெம்போ மாறும். ஓகே. இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் அடிப்பீங்களா? இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து இது வாசிக்க மாட்டோம். மங்களகரமான விஷயம் நடக்குதுன்னா அந்த டைமில் மட்டும்தான் இது வாசிக்கணும். ப்ராக்டிஸ் டைமில் ஏன் இதெல்லாம் நீங்கள் வாசிக்க மாட்டீங்க?
கல்யாண அடி அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு. அது வந்து மேரேஜ் இல்லைன்னா கோவிலில் வந்து பூஜை ஆகும்போது அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும்தான் இது வாசிக்கணும். ஓகே, வீட்டில் அந்தந்த இடங்களில் அந்தந்த இடத்துல தான் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மேடை ஏறி இருப்பீங்க, எவ்வளோ பரிசுகள் வாங்கியிருப்பீங்க? 150 ஸ்டேஜுக்கு மேலே வாசிச்சிருக்கேன். 2 times வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன், 1 time வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். 13 வயசப்போ அமெரிக்காவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவியான தவில் இசைக்கருவி அங்கே வாசித்தேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, நிறைய தமிழர்கள் அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலை இளமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. கலை இளமணி, இவ்வளோ சின்ன வயசில் இளமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற எனக்கே ஒரு பெருமையாக இருக்குது, பலா இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மா, அருமை. ஸோ இதுக்கப்புறம் இந்த தமிழ் கலையை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போன பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து பிஎம் சுந்தரம் தாத்தான்னு ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்க வந்து எல்லா 125 மேலே இருக்க நாதஸ்வர தவிலிசை கலைஞர்கள் பற்றி அவங்க வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்கு. மங்கள இசை மன்னர்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதில் வந்து நாதஸ்வரம் இசை கலைஞர்கள் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பெண் கலைஞர்கள் கூட அதில் இல்லை. எனக்கு வந்து அப்போது ஏன் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் நிறைய சர்ச் பண்ணேன். நாதஸ்வர இசை கலைஞர்கள் வந்து அந்த காலத்தில் 17th century இருக்கக்கூடிய அவங்க கூட எழுதியிருக்காங்க, எதனால் வந்து இல்லைன்னு நான் நிறைய சர்ச் பண்ணேன். நாதஸ்வர இசை கலைஞர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தப்போ மதுரை பொண்ணுத்தாயின்னு ஒரு அம்மா வந்து அவங்களோட பாணியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நான் பார்த்தேன் இப்போ கான்டெம்பரரியில் வந்து சுபானி ஆண்டி வந்து நாதஸ்வரம் ஃபீல்டில் இருக்காங்க, ஆனால் தமிழ் ஃபீல்டில் வந்து யாருமே இல்லை. ஆக்சுவலாக நான் நிறைய சர்ச் பண்ணிட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து மியூசிக் வாசிக்கணும், மியூசிக் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து மியூசிக்காலஜிஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து ஒரு கோர்வை, இப்போ நான் ஒரு கோர்வை வாசிக்கிறோன்னா அதை வந்து எழுத்தாக்கம் பண்ணணும், டெக்ஸ்டாக எடுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அப்போவே அவங்க வந்து டெக்ஸ்டாக வச்சுருந்தாங்கன்னா இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் வந்து அது இல்லை. இந்த நான் என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சூப்பர்ல, ஒரு பெரிய முயற்சியா கையில எடுத்திருக்கீங்க. இப்போ ஏகப்பட்ட மேடை கச்சேரிகளை பண்ணிட்டு இருக்கீங்க, கல்யாண கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஒரு பக்கத்துல இருந்து படிப்பும் போயிட்டு இருக்கு, எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்றீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி வந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இந்த இசைக்கலைஞர் எல்லாருமே அவங்க தனியாக இண்டிபெண்டாக அவங்க ஆல்பம் பண்றது, மியூசிக் பண்றதுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஐடியா இருக்கா, இண்டிபெண்டன்ட்டா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படிங்கற மாதிரி? நான் இப்போ ரீசன்ட்டா வந்து ஃபுல்லாவே ஃபெமில மியூசிக் ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசன்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படியே ஒரு 4-5 ப்ரோகிராம்ஸ் வரைக்கும் பண்ணிருப்பேன். எல்லாமே ஃபெமில, நாதஸ்வரம் ஃபெமில், மிருதங்கம், வயலின் எல்லாமே ஃபெமில் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே ஒரு ஆல்பமா பண்ணனும்னு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு, சீக்கிரத்துலயே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அண்ணா தான் இன்டர்வியூ பண்ணாங்க. பண்ணனும். ஓகே. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற பொறுத்த வரைக்கும் திறமை இருக்கிறவங்க எல்லாருமே மூவில கமிட் ஆயிடுறாங்க. ஸோ டக்குன்னு எதாவது யூடியூப்ல பார்ப்பாங்க, நல்லா இருக்காங்களே இவங்கள தூங்க நம்ம படத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க பாப்புலர், நிறைய மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, யூடியூப்லாம் நீங்க இருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு யாருன்னா டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு மூவி அப்ரோச் பண்ணிருக்காங்க. சூப்பர். எந்த மூவி? மூவி நேம் இன்னும் சொல்லல, இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மூவி நேம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல நினைக்கிறேன். தெலுங்கு மூவி. என்ன கேரக்டருக்காக கூப்பிட்டாங்க? ஒரு 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 சாங்க்கு வாசிக்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர். சர்வம் தாளமய படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பறை, அப்புறம் வந்து பஞ்சாப், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்து அந்த ரிதம் வந்து இதில் கன்வே பண்ணுவார், மிருதங்கத்தில் கன்வே பண்ணுவார். அந்த மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொரு ரிதமையும் உங்களால் தவில் கன்வே பண்ண முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ண டைம் வேணுமா இல்லை எப்படி? இல்லை பண்ணலாம். போயிடலாமா? இந்த பிள்ளை எல்லாத்துக்கும் சரிங்க உடனே. ஓகே, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பஞ்சாபி. பஞ்சாபில் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அந்த மியூசிக்கை எனக்கு இதில் கன்வே பண்ணணும். ஏன்னா சொல்லி கொடுத்தாங்களா இவர் இந்த கேள்வி தான் கேட்பாருக்கு, இல்லைல்ல என்ன கரெக்டாக வாசிக்கிறேன் பார்த்தேன். ஓகே, அடுத்து வந்து ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க. ஸோ அடுத்த சேலஞ்ச் என்னன்னா ஃபோல்க் சாங் அடிக்கிற மாதிரி நல்லா ஒரு அடி, நல்ல ஒரு குத்து. ஸோ இதெல்லாம் கம்மியாக பண்ண முடியுமா? பண்ணலாம். ம்.
சூப்பரா வாசிங்க, எனக்கும் ஆடன் போலதான் ஆசை, பட் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். அடுத்ததா பறை. பறை இசைய உங்களால இந்த தமிழ்ல கன்வே பண்ண முடியுமா? அடிக்கலாமா? வாசிக்கலாம். ரெடி? இன்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெம்போ தான், சோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்கலாம், டெம்போ தான் எல்லாமே. சூப்பர், ஸ்டார்ட். எப்படி இவ்வளவு திறமை வச்சுட்டு இருக்கீங்க, எந்த உருமாணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அமிர்தவர்ஷினி, இந்த இன்டர்வியூ மூலமா நீங்க மக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி ஏன்னா சொல்ல நினைக்கிறீங்களா, கோரிக்கைகள் எதுனா இருக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்மளோட தமிழக அரசின் கீழே இருக்கக்கூடிய கலை பண்பாட்டுத்துறை 17 மாவட்டங்கள்ல மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள் இருக்கு. அங்க நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், தேவாரம், பரதநாட்டியம், இது எல்லா கோர்ஸும் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 400 ருபீஸ் ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ பஸ் பாஸ், ஃபுட் அக்கமடேஷன் இதெல்லாம் தராங்க. ஸ்கூல் எஜுகேஷன் விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மேலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். வா, சூப்பர், என்ன ஒரு அழகான கோரிக்கை, கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் சென்னை சேல் ஆரம்பிக்கலாமா?